ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன மூவி கேட்டிங்கன்னா, பேசஞ்சர் மூவி. ஸோ இந்த மூவி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் மூவி, ஆனால் அட்வென்ச்சரஸ் மூவிஸ் தான். ஏன்னா அட்வென்ச்சரஸ் மூவிஸ் லவ்வர்ஸ் இந்த வேர்ல்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு தேடுதல் வேட்டை, ஒரு அட்வென்ச்சரான ஒரு ஒரு பயணத்தை நோக்கி போகிறது, அந்த ட்ராவலிங் விளாக்ஸ் அது மாதிரிலாம் பார்க்குறீங்களே. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாகவே அட்வென்ச்சர் தான். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். நேம் மூவி நேம் கேட்டிங்கன்னா பேசஞ்சர். ஏன்னா பேர் கேட்டாலே ட்ரெயினில் போகிற பேசஞ்சரா அப்படின்ட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி ட்ரெயினில் போகலாம், ஆனால் இவங்க ஸ்பேஸில் போகிற பேசஞ்சர், அதுதான். மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இந்த படத்தை பார்த்திங்கனாலே உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. படம் டைம் இங்கிலீஷ் படம்னாலுமே நார்மலாக 1.5 hours, மேக்ஸிமம் 2 hours அது மாதிரி தான் இருக்கும். ஸோ சில படம் மட்டும்தான் 3 hours அது மாதிரி தமிழ் படம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் பண்ணுறது தான். எர்த்துலேருந்து 5000 மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க, 5000 பேசஞ்சர்ஸ், அதை ட்ராவல் பண்ணுறவங்களும் பேசஞ்சர்ஸ் சொல்லுவோம். அவங்க வந்து நம்ம எர்த்துலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு அவங்களோட புது வீடு அது மாதிரி சொல்லிட்டு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த படத்தோட கதை கேட்டிங்கனாலே நீங்கள் அசந்து போயிடுவீங்க. என்னென்னா அந்த எர்த்துலேருந்து அந்த கிரகத்துக்கு போகிறதுக்கு வந்து 120 years ஆகும். அதாவது நம்ம நார்மல் மனுஷங்க வாழ்கிறது மேக்ஸிமமே நம்மளுக்கு 80 அவ்வளோதான் வருது இந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு. ஸோ அதுவே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதில் 120 years ட்ராவல் பண்ணோன்னா நம்ம இங்கேருந்து போகிறதுக்கே நம்ம போ அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்னென்னா ஒரு மிஷின் அங்கே இருக்குது, அந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் ஒரு மிஷின் இருக்குது. நம்ம உடலோட எந்த பாகங்களும் வேலை செய்யாது, உயிரே இருக்காது நம்மளுக்கு, நம்மளுக்கு ஏஜே எதுவுமே ஆகாது. ஸோ 120 years நம்ம இப்போ நான் ஒரு 16 வயசில் இங்கேருந்து கிளம்புறேன்னா அங்கே போய் அந்த கிரகத்தில் போகும்போது எனக்கு 16 வயசு தான் இருக்கும். அந்த போகிற 120 years நம்மளுக்கு எந்த ஏஜும் நம்மளுக்கு எதுவுமே மைனஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பான புது டெக்னாலஜி கொண்ட மிஷின் தான் அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளே இருக்குது. ஸோ அதுதான் எல்லாருமே அந்த 5000 மெம்பர்ஸ்க்கும் அந்த மிஷினில் தூங்க வச்சுருவாங்க எல்லோரும். ஸோ அது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் தான் அந்த இடத்துல. ஏன்னா பைலட்டும் ஓட்ட முடியாது. இந்த பைலட் ஓட்டம் அவங்களுக்கும் 120 வயசு ஆச்சுன்னா அவங்களே இறந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மிஷின் தான் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ஸ்பேஸ் ஷிப்போட இது வடிவமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஜெட் ஸ்பின்னர் மாதிரி இருக்கும், அவ்வளோ தின்னாக இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ இடம் இருக்கும், ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி அவ்வளோ இடம் இருக்கும் ஃபுல்லாக ஸ்பேஸில். ஸ்பேஸ்லேருந்து ஒரு மிஷின் அப்படியே சுற்றிட்டே ரவுண்டு சுற்றிட்டே போயிட்டே இருக்கும், அப்படியே ஃபிஜெட் ஸ்பின்னர் மாதிரி. பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கம்பேரிசன் நான் சொல்கிறேன். இங்கே வந்து என்னென்னா ஃபுல்லாக டெக்னாலஜி தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி. என்னென்னா ஃபுல்லாக ரோபோட்டு தான், ரோபோட்டு எந்த இடத்துல பார்த்தாலும் ரோபோட்டு. ஏதாவது காஃபி குடிக்கினா கூட நம்ம ரோபோட்டை போய் கேட்டால் அதை எடுத்து கொடுக்கும். ஸோ சர்வ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரோபோட் தான். ஏன்னா அதுக்கு தான் ஏஜ் எதுவுமே இல்லை. இப்போனா டெஸ்ட்ராய் எல்லாம் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணலாம் அது மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஏஜ் இருக்குது. 120 years ட்ராவல் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஏஜ் பார்த்தாது, நம்ம அதுக்குள்ளே இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல், ஏன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல். ஒரு லிஃப்ட் இருக்குது அந்த இடத்துல, இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு லிஃப்ட் இருக்குது, அங்கே நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு லிஃப்ட் இருக்குது, அந்த ஹோட்டலில் அங்கே ஹோட்டலில் இருக்கும், ஹோட்டல் ஸ்விம்மிங் ஃபுல் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல சர்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்தால் எதாவது சால்வ் பண்ணுறதுக்கு, நம்ம எதாவது குவஷன் கேட்குறதுக்கு, இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இப்படி யோசிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பேஸ் ஷிப் ஓடுது, திடீர்னு எதாவது கோளாறு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்கும் ஒரு இது வச்சுருக்காங்க. என்னென்னா ஆட்டோமேட்டிக் ப்ராப்ளம் சால்வ்னு ஒரு இது இருக்குது, ஃபுல்லாக அதுவும் ஏஐ மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல இது சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அலர்ட் ஆகும், கொஞ்ச நேரத்தில் அதுவே தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும். ஸோ எந்த பிரச்சனை, எந்த இன்ஜினில் கோளாறு ஆனாலும் சரி, எங்கே கோளாறு ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிடும். ஸோ அப்போ வந்து ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் நடக்குது அந்த படத்துல. என்னென்னா ஒரு 30 years கழித்து ஜிம்மு, அதாவது நம்ம ஹீரோ ஹீரோ நேம் வந்து ஜிம்மு, திடீர்னு அவன் எழுந்துடுறான். ஏன்னு தெரில, அவனுக்கும் என்னன்னு புரியல. திடீர்னு எழுந்தோடனே ஒரு ரோபோட் வந்து பேசுது, வெல்கம் வெல்கம் டு ஸ்பேஸ் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒன்றும் போகிறதுக்கு 90 years இருக்குது அப்படின்னு சொல்லுது. அவன் அதை கேட்டோன்னே ரொம்ப பயந்துடுறான். என்னென்னா அவனுக்கு ஒரு 22 வயசு இருக்கும். அப்போ அவனுக்கு இன்னும் 90 years ட்ராவல் பண்ணோனாலே, ஐயோ நம்ம செத்துருவோமே, அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே நம்ம வேறு எழுந்துட்டோமே அப்படின்னு யோசிப்பான். அதுக்கப்புறம் தான் அது அவனோட மிஷின் ப்ராப்ளம், திடீர்னு மிஷின் ப்ராப்ளமே, மிஷின் ஒர்க் ஆகாமல் அந்த இதில் அவன் எழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த இடத்த போய் பார்க்குறான், ஃபுல்லாக ஸ்பேஷிப்பில் யாருமே இருக்க மாட்டேன், ரோபோட் மட்டும்தான் இருக்கும். அந்த ஹெட் ஆஃபீஸர், பைலட் எல்லாமே இந்த மிஷினில் மிஷினுக்குள்ளே தான் இருப்பாங்க.
என்னன்னா ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருக்கான் என்ன பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து ஒரு வைன் அது மாதிரிலாம் ஒரு ட்ரிங்க்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ரோபோட் தான் வேலை செய்யுது சர்வ் பண்ணுறதுக்குலாம். ஏற்கனவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் ரோபோட் தான் வேலை செய்கிற மாதிரி அந்த இடத்துல அதுதான் வேலை செய்யுது. அது அந்த இடத்துல போனோடனே அவன் இந்த இது மாதிரி கேட்குறான், என்ன டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கேட்குறான். அதுவும் ரோபோட்னால இந்த ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சனால எல்லாமே சொல்லிட்டுருக்கோம். ஸோ அப்போ வந்து அவனுக்கு வந்து என்ன இது ஏன் இது நடந்தது அப்படின்னு சொல்ல அவன் கேட்கும்போது அவனுக்கும் ரோபோட்டாலேயோ அது என்னன்னு சொல்ல முடியல, மிஷின் ஏதோ கோளாறு ஆயிடுச்சுன்னா அவனும் பண்ண முடியாது, டெக்னிக்கல் டீம் அது மாதிரி தான் அவங்க எழுந்தால் தான் பண்ண முடியுமே, மற்றபடி நீங்களே பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அவனுக்கு பைத்தியம் மொத்தமாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக 5000 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அதில் இவன் ஒருத்தன் மட்டும் மிஷின் கோளாறால 30 இயர்ஸ் கழிச்சு எழுந்திருக்கான். எழுந்து இவன் 90 இயர்ஸ் ஒன்றும் ட்ராவல் இருக்குது, அவனும் அவனாலையும் போக முடியாது, அப்படியே எங்கேயா இருந்துருவான். ஸோ அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் வந்து நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யோசிக்கிறான். எல்லாத்தையும் அந்த சுற்றி அதெல்லாம் சொல்லிட்டு ஹெட் ஆஃபீஸர் ரூமுக்கு போகிறான். அந்த இடத்துல அவங்க ஆஃபீஸர் யாராவது எழுப்பியாவது கேட்கலாம், என் மிஷின் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் ஏதோ வச்சு சுற்றி வச்சு உடைக்க பார்க்குறோம், எதுவுமே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஃபுல்லாக எல்லாமே டைட்டானிக் மெட்டல் போல இது ஃபுல்லுமே எதுவுமே உடைக்க முடியல, யாரையுமே எழுப்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு இடத்த அங்கே இருக்கிற ஒரு ஒரு இடமா சுற்றி பார்க்க போனான். அதில் ஒரு இடம் வந்து யூனிவர்ஸ் வியூன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. என்னென்னா இடத்துல வந்து நம்ம சோலார் சிஸ்டமே நம்ம பார்க்கலாம், அப்படியே நம்ம அந்த ஸ்பேஸ் ஷிப்லேருந்து ஃபுல்லு உலகத்தை நம்ம அப்படியே நம்ம பார்த்துட்டு இருக்கலாம், உலகத்தை வெளில ஸ்பேஸ்லேருந்து ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ அந்த வியூ வந்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. என்னென்னா ஒரு செம்ம கிராஃபிக்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அந்த இதில் ஸ்விம்மிங் ஃபூல் கூட இருக்குது. இது நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க, என்னென்னா ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் ஸ்விம்மிங் ஃபூலாக கேட்டால் நீங்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க. அதுவும் எங்கன்னா மிஷினோட எட்ஜில் இருக்குது. நம்ம ஸ்விம்மிங் ஃபூல் ஃபுல்லாக கிளாஸில் செஞ்சுருக்காங்க. அந்த எட்ஜில் ஒரு சைடு வந்து ஸ்பேஸ் ஷிப் உள்ளே இருக்குது, இன்னொரு சைடு வந்து அந்த கிளாஸால் மேலப்பட்ட ஒரு வெளில தனியாக ஸ்பேஸ் ஷிப் வெளில தனியாக ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் கீழே பார்த்தா தண்ணி இருக்கும், அது வெளில ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் தான் இருக்கும், ஆனால் கிளாஸ் இருக்கும் நடுவில். ஸோ அது பார்த்தானே அசந்து போயிட்டேன் நானே. ஸோ அந்த படம் வந்து என்னால் இப்போ வரைக்கும் மறக்கவே முடியல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு உங்ககிட்ட ஃபுல்லாக இப்போ சொல்லிட்டே இருக்கேன். ஸோ இந்த ஸ்பேஸ் ட்ரிப்பு வந்து இந்த படத்தில் வந்து செம்மையாக காட்டியிருப்பாங்க. என்னென்னா அவ்வளோ கிராஃபிக்ஸ் இருக்கும், ஏன்னா ஃபுல்லாக ஸ்பேஸில் எடுக்கணுன்னா அப்படியே ஒரு ஒரு மூவ்லேருந்து அவ்வளோ உன்னிப்பாக பார்க்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் என்ன மொக்கையாக இருக்கா அப்படின்னு சொல்லி போயிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்படியே அவன் எல்லாமே பேசி பேசி ஒரு வருஷம் ஆகிடுச்சு அவனுக்கு. ஒரு வருஷம் அப்படியே முழிச்சுட்டு அங்கே எங்கேன்னு போயிட்டு அவனுக்கு ஒரு ரூம் கூட இருக்குது தனியாக. இது அந்த ரோபோட்டை ரூம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே ரூம் தனியாக கொடுக்குறாங்க. அவனும் நைட்டு போய் தூங்கிறான், நார்மலாக நம்ம எர்த்தில் தூங்குற மாதிரி அவனும் தூங்கிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் தனிமையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், ஐயோ என்னடா பண்ணுறது, யாராவது எழுப்பி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசஞ்சர் நேமா என்னென்ன அவங்க டேலண்ட்டு என்னென்ன பல என்ன பார்த்துட்டு இருக்கான். அதில் ஒரு பொண்ணு வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதுதான் நம்ம ஹீரோயின். என்ன நேம் கேட்டிங்கன்னா அரோரா நேமு. ஸோ அது வந்து சரி அவளை எழுப்பி நம்ம கூடயாவது இருக்க சொல்லலாம், எனக்கு ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறேன், அவளையாவது எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் என்னதான் பண்ணுறது சொல்லிட்டு அவள் மிஷின் இவன் வந்து ஒரு மெக்கானிக், ஒரு ஒரு டேலண்ட்டில் இருக்கவங்களேருந்து எல்லாருமே பூமிலேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அதில் இவன் ஒரு மெக்கானிக். ஸோ அவன் மிஷினை வந்து இவன் ரிப்பேர் பண்ணி அவளை எழுப்பினான். எழுப்பி எழுப்பினா டக்குன்னு எங்கே ஓடி போயிட்டாங்க, ஏன்னா இவன் தான் அவன் எழுப்பினான்னு தெரிஞ்சால் மாட்டிப்பான், அப்புறம் ரொம்ப அவளும் கஷ்டப்படும், ஏன்னா அவளும் இறந்து போயிடுவான் இவளும் இறந்து போயிடுவான் அதனால் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடி போனோடனே அவளும் எழுந்து அந்த மாதிரி இவனுக்கு வந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரோபோட் வந்து பேசுது, இன்னும் 89 இயர்ஸ் இருக்குது நீங்கள் போய் சேர்றதுக்கு, உங்கள் மிஷின் எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால் இவளும் எழுந்து பார்த்தோன்னே அப்போ தான் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. ஸோ அப்போ இவ வந்து நீங்கள் யார், எப்போ எழுந்தீங்க, ஆஃபீஸர் நீங்களா அப்படின்னு கேட்குறா. நெக்ஸ்ட்டு 1 மந்த் முன்னாடியே நம்மளோட ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கிற ஆஃபீஸெல்லாம் எழுந்துருவாங்களே, அப்போ தான் நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களாம் எழுந்து நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸில் ரூல்ஸ் என்னென்ன சொல்லுவாங்க, யாருமே எழுந்துக்கலையே அப்படின்னு கேட்டால். ஸோ அப்போ தான் இவன் சொன்னான், இன்னும் 89 இயர்ஸ் இருக்குது நம்ம போகிறதுக்கு, எந்த மிஷின் கோளாறு வச்சு அதே மாதிரி தான் வந்து இருக்கும், அதனால தான் நீ எழுந்துட்ட அப்படின்னு சொன்னோடனே, நான் இங்கே 1 இயராக இப்படி தான் இருக்கேன், ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணிருக்கேன், அது என்ன பண்ணுறது தெரில அப்படின்னா சொல்லிட்டுருக்கான். ஸோ அப்போ வந்து என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரி, அப்புறம் ரெண்டு பேர் டெய்லி சாப்பிட்றாங்க, நல்லா ஜாலியாக பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஏதோ ஹெட் ஆஃபீஸர் நடுவில் எழுந்துட்டாங்க. அவருக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஆச்சு அந்த மிஷினில்,
அவரோட அவர் படுத்திருந்தார்ல அந்த மிஷின்லேருந்து என்னது அது திடீர்னு ஏதோ ஸ்ட்ரக்கி அவரும் எழுந்துட்டார். எழுந்து வந்தோன்னே அவர் வந்து இவங்க ரெண்டு பேர் பார்க்குறாங்க, நீங்கள் ரெண்டு பேர் எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ரெண்டு பேர் 2 வருஷமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ சொன்னோன்னே ஐயோ முன்னாடியே அவங்களது ஃபால்ட் ஆகிடுச்சா மிஷினு, எப்படி அது ஆச்சு, இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். அப்போன்னு பார்த்து கரெக்டாக அந்த பெரிய ஆஃபீஸர் வந்து சரி நம்ம ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனுக்கு ஹெட் ஆஃபீஸர் ரூம் போகிறதுக்கு அவன் ஐடி கார்டு ஸ்வைப் பண்ணி போகலாம், ஏன்னா அதுக்கு முன்னாடி அவனே தான் உள்ளே இருந்தான். ஸோ அதனால் பைலட் ரூம் போய் எல்லாம் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலாக கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெட் ஆகிடுச்சு. ஏன்னா அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக ஓவர் ஹீட் ஆகிடுச்சு ஃபுல்லாக அந்த ஸ்பேஸ் ஷிப்பு. ஸ்பேஸில் போகிறனால ஃபுல்லாக அங்கங்கே சூடாக இருக்கனால எரிக்கல் அது மேலே விடுறனால அதனால் ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவருக்கு ரொம்ப வயசு ஆகிடுச்சு, ஏற்கனவே அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னதான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருந்தாங்க. அது மாதிரியே ஒரு நிறையா வருஷங்கள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹீட் எப்படி நம்ம ரெண்டு பேராவது சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க இவங்க ரெண்டு பேரும் இப்போ எப்படி பண்ணுறது என்னன்னு தெரில, அவரும் இறந்துட்டார் ஏன்னா அவருக்கு ரொம்ப வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரால் முடியல, நீங்கள் எதாவது பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஸ்பேசிஃபிக் கலர் ஆச்சுன்னா இங்கேயே போகும்போது எல்லாம் 500,000 பேர் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது சரி நான் போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ போய் அந்த ஹீட்டை ஃபுல்லாக வெளில ரிலீஸ் பண்ணி விட்டார். ஸோ அவர் கை பார்த்திங்கன்னா அப்படியே ஹீட்டில் ஒரு மாதிரி கருகி போன மாதிரி இருக்கும், ஆனால் ஹீட் எதுவும் ஆகாது. அவருக்கு கையில் ஒரு க்ளவுஸ் போட்ட மாதிரி க்ளவுஸ் போட்டு தான் பண்ணியிருப்பார், ஏன்னா அவர் பார்க்கறதுக்கு வந்து அவர் கை அப்படி இருக்கும், ஹீட் ரிலீஸ் பண்ணும்போது அந்த வேகத்தில் கை வந்து அப்படி இருக்கும் அது, மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்னது ஹீட் ரிலீஸ் ஆகி ஃபுல்லாக மிஷின் எல்லாம் திருப்பி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் வந்து எல்லாமே சரியாயிடும். அப்போ வந்து எல்லா 5000 ஏன்னா அப்போ வந்து 90 இயர்ஸ் ஆகிடும், 90 இயர்ஸ் இன்னும் 1 இயர் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இவங்க இறந்துருவாங்க. இறந்ததுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக படத்தில் என்னென்னா நீங்கள் இந்த இடத்துக்கு புது இந்த உங்களோட புது வீடுக்கு ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஸ்மூத்தாக முடிச்சிடும். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், ஒரு அட்வென்ச்சர், ஸ்பேஸில் ஒரு அட்வென்ச்சர் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் தான். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்லாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன மூவிஸ் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்து நான் உங்களுக்கு மூவி ஸ்டோரி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். அப்புறாங்க